ஈரோட்டில் நடித்து கொண்டிருக்கும் போதே நாடக கலைஞர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஈரோடு மாவட்டத்திற்குட்பட்ட குப்பன்துறை என்ற கிராமத்தில் ஆண்டுதோறும் மழை வேண்டி இரண்ய நாடகம் நடைபெறுவது வழக்கம். இந்த நாடகத்தை அதே கிராமத்தைச் சேர்ந்த ராஜையன் என்பவர் முன்னின்று பல ஆண்டுகளாக நடத்தி வருகிறார். மேலும் ராஜையன் நடிப்பிற்கு கிராமத்தில் பெரிய ரசிகர் பட்டாளம் இருப்பதால் தாமாக முன்வந்து இவரே நடித்து வருகிறார். இந்நிலையில் வழக்கம்போல் இந்த ஆண்டும் இரண்ய நாடகம் நடைபெற்றது. இந்த நாடகம் வழக்கமாக 5 நாட்கள் தொடர்ந்து நடைபெறும். மேலும் நேற்றிரவு கடைசி நாளுக்கான நாடகம் நடைபெற்று கொண்டிருக்கும் போதுதான் ஒரு அதிர்ச்சி சம்பவம் நடந்திருக்கிறது. அப்போது நாடகத்தில் நாரதர் வேடத்தில் நடித்து கொண்டிருந்த ராஜையா திடீரென மயங்கி கீழே விழுந்துள்ளார். இதை பார்த்த கிராம மக்கள் அதிர்ச்சி அடைந்து அவரை மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்துள்ளனர். இதனையடுத்து அவரது இறப்பிற்கு சக நாடக கலைஞர்களும் கிராம மக்களும் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். நடித்து கொண்டிருக்கும் போதே நாடக கலைஞர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியது ஒரு பக்கம் இருந்தாலும், ராஜையா தான் ஒரு கலைஞனாக இதைத்தான் விரும்பியிருப்பார். மேட்டூர் அணையிலிருந்து திறந்துவிடப்படும் உபரி நீரின் அளவு 133,000 கன அடியாக அதிகரித்துள்ளது. காவேரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழையின் காரணமாக மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்து முழு கொள்ளளவான 120 அடியை எட்டியது. இந்நிலையில் அணைக்கு 127,327 கன அடி நீர் வந்து கொண்டிருக்கிறது. இதனால் அணையில் திறக்கப்படும் நீரின் அளவு 133,000 கன அடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதனால் காவேரி கரையோரத்தில் உள்ள 11 மாவட்ட மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நீலகிரி, கோவை உள்ளிட்ட 5 மாவட்டங்களில் 3 நாட்களுக்கு கனமழை நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்மண்டல வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக 19ஆம் தேதி வரை தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை மையம் கூறியுள்ளது.